திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சமுத்திரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 270 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். அக்டோபர் 9 தேதி உலக தபால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி கடிதம் எழுதும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளை தலைமை ஆசிரியர் ராஜசேகர் மற்றும் ஆசிரியர்கள் தபால் எழுத வைத்தனர். இதற்காக பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு ஒரு இன்லைன் லெட்டர் கொடுக்கப்பட்டது. கடிதத்தில் மாணவர்கள் தங்கள் பெற்றோர், நண்பர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை எழுத அறிவுறுத்தப்பட்டனர். அதன்படி எழுதப்பட்ட கடிதங்கள் மாணவர்களின் வீட்டு முகவரிக்கு அவர்கள் மூலமே அனுப்பப்பட்டது. சில மாணவர்கள் தங்களின் தந்தை மது குடிப்பது, புகையிலை போடுவது, அம்மாவுடன் சண்டை போடுவது பிடிக்காது என்று எழுதியிருந்தனர். அந்த கடிதத்தை படித்த 7 மாணவ மாணவிகளின் தந்தையர் தங்களின் மது போதை பழக்கம், பான்பராக் உள்ளிட்ட லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவது இல்லை என தீர்க்கமாக முடிவெடுத்தனர். தங்களின் திடமான முடிவு குறித்து பிள்ளைகளிடம் கூறி சத்தியம் செய்தனர். அன்பு கட்டளையை ஏற்று மனம் திருந்திய தந்தைகளை நினைத்து அவர்களது பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் சிந்தி தந்தைகளின் காலடிகளில் சமர்ப்பித்தனர். கடிதம் எழுதியதன் பயனாக தந்தைகள் போதை பழக்கங்களில் இருந்து மீண்டது குறித்து மாணவ மாணவிகள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் கூறி மகிழ்ந்தனர். இதையடுத்து மனம் திருந்திய தந்தைகளுக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முடிவு செய்தனர். குடியரசு தினத்தன்று தந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டனர். இருபுறமும் நின்று மாணவ மாணவிகள் பலத்த கரகோஷம் எழுப்பி தடபுடலாக வரவேற்பு அளித்தனர். ஏழு பேர் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்க வந்து மனம் திருந்தி நல்வழியில் செல்வதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த நல்ல செய்தியை இந்த ஆட்டு தோட்டத்திலிருந்து அவர்கள் முழுமையாக அவர்களுடைய விருப்பத்தை ஏற்று தங்களது குழந்தைகளினுடைய விருப்பத்தை ஏற்று நீங்கள் நடந்து கொள்ள எங்கள் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாணவ மாணவிகளின் முன்பு தந்தைமார்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். மகன் மற்றும் மகளின் அன்பு பிடியிலிருந்து மீள முடியாமல் குடியின் பிடியில் இருந்து மீண்ட தந்தைகளை நினைத்து அவர்களது பிள்ளைகள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை எனலாம். பட்ட நாள் ஒரு வரவேற்பு மன மகிழ்ச்சிக்கும். இன்னைக்கு நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வந்த சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பள்ளியில நம்ம மாணவர்கள் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சிட்டு நான் இந்த இடத்துக்கு கிளம்பும்போது ஏதோ நான் ஒரு பெரிய விஷயத்த நான் வந்து நம்ம பள்ளி மாணவர்களை வைத்து ஆசிரியர்களை வைத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சாதனை செய்திருக்கிறோம் என்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி.